ஊரடங்கு மீறியதாக இதுவரை 10.44 கோடி அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஐந்தாம் கட்ட ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதால் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அவசியமின்றி வெளியே சுற்றித் திரியும் பொதுமக்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தில் ஊரடங்கு மீறியதாக இதுவரை 589,794 பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. 24 மணி நேரத்தில் மட்டும் 6,917 பேர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஊரடங்கு மீறியதாக 450,479 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 24 மணி நேரத்தில் 2,023 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஊரடங்கு மீறியதாக 548,842 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஊரடங்குகளை மீறியவர்களிலிருந்து இதுவரை 10.44 கோடி அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது.